யூனிக் சொல்யூஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன். நம்ம சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம வார்ம்அப்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வார்ம்அப் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறக்கும், நம்மளுடைய மசில்ஸை வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்டிவேஷனில் வச்சுக்கிறதுக்கும் தான் வார்ம்அப் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் எந்த ஒரு இன்ஜூர் ஆகாமல் இருக்கிறக்கும், எந்த ஒரு கிராம்ப் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறதா. இந்த வார்ம்அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்குறீங்க. ஆங்கிள் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், ஸ்பைன், ஷோல்டர், நெக் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கீழேருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக பண்ணலாம். நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக போட்டு வந்திருக்கோம். அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித ஜாயிண்ட் பெயினோ, மசிலில் கிராம்போ, ஸ்ட்ரெஸ்ஸோ வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜாயிண்ட் வார்ம்அப்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து நம்மளும் 6 to 8 ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்லீப்பிங்கில் ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கிறனால படுத்திருக்கும் போது ஒரு சைடாக வந்து நம்மளுடைய லூப்ரிகன்ட் வந்து இறங்கியிருக்கும். அதாவது சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு ஜாயிண்ட் கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லு, அது வந்து ஒன் சைடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாயிண்ட் வந்து ப்ராப்பரான ஒரு லூப்ரிகேட் ஆகிருக்காது. ப்ராப்பர் அந்த ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா உராய்வு ஏற்படும். அங்கே வந்து ஜாயிண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக காலையில் நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜாயிண்ட் வார்ம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ இந்த சிட்டப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வார்ம்அப் முடித்தோடனே கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, இந்த சிட்டப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மசிலுமே ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகி பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் அப்படின்னா இந்த சிட்டப்ஸ். ஸோ அதனால் வந்து வார்ம்அப் அப்படிங்கிறதுல இந்த சிட்டப்ஸை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டில் நம்ம அப்பர் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ்அப்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா மசிலுமே வந்து நமக்கு வந்து அப்பர் பாடியில் இன்வால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஸ், நம்மளோட ஆப்ஸுக்கு வந்து நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளாங்க் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் பண்ணலாம். புஷ்அப்ஸ் வந்து நார்மலாக பண்ண முடியாதவங்க இப்படி சேரில் கை வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம். அதே மாதிரி வார்ம்அப் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த எக்ஸசைஸுக்கு போகலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பிளாங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாங்க் வந்து ஃப்ளோரில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக சேர் வச்சுட்டு அதில் பண்ணுங்கள். அது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இதில் பண்ண முடியுது, என்னால் வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியுது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம சேர் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ளோர்லேயே வந்து பிளாங்க் பண்ணலாம். பிளாங்க் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இந்த வார்ம்அப்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே.